டச்சோட ஆர்மி சீஃப், உங்களை நெதர்லாண்ட்னு சொல்லுவாங்க, டச்சோட ஆர்மி சீஃபான மார்டின் பியாங்கன் அவர்கள் போன வருஷத்தோட இறுதியில, அதாவது டிசம்பர் மாசத்தோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. மக்களே, நம்ம போருக்கு தயாராகணும், ரஷ்யா உடனான போருக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தொடங்கி வச்சிருந்தார் இந்த வருஷத்தை. இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் போலவே லைனை அடுக்கடுக்கா எல்லா நாடுகளும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் சொன்ன அடுத்த 10 நாள் கழிச்சு ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேல ஸ்வீடன் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸ்வீடனோட ஆர்மி தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம போருக்கு தயாராகணும் மக்களே, ரஷ்யாவோட எதிர்த்து அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அடுத்தது எஸ்தோனியாவோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நம்ம ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்கு 3-5 வருஷம் ஆகும், ஏன்னா ப்ரிப்பேர் ஆகணும் ரஷ்யாவோட ஒரு போருக்கு, 3-5 வருஷத்துக்குள்ள ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 5-8 வருஷத்துக்குள்ள நேட்டோ ரஷ்யா போர் வரும், அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது போல அவர் சொல்றாரு. இப்போ ஜனவரி 20 ஜெர்மனோட சான்சலரான ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆக நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அடுத்த 5-8 வருஷத்துக்குள்ள வரப்போகுது, அதுக்கு இவங்கெல்லாம் தயாராகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா, வர மே மாசத்துல நேட்டோ ஒரு மிகப்பெரிய ட்ரில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ட்ரில்ல மொத்தம் 90,000 ட்ரூப்ஸ் கிட்ட இருப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது கோல்டு வாருக்கு அப்புறம் இது போல ஒரு மிகப்பெரிய ட்ரில் இப்பதான் நடக்குது அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க இந்த மேற்குலக தரப்புல இருந்து. இந்த ட்ரூப்ஸ் கூட மொத்தம் 1100 காம்பேட் வெஹிக்கல்ஸ், 133 டேங்கு, 533 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல், 50 நேவல் ஷிப்பு, டிஸ்ட்ராயர்ஸ், 80 ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு மிகப்பெரிய ஒரு படை அங்க ஒரு ட்ரில்லுக்காக தயாராகிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு ட்ரில் இந்த சமயத்துல எதுக்கு? சரி, இந்த ட்ரில் எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மே மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப ஏன் இது போல ட்ரில் நடக்கணும், இப்ப ஏன் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செய்திகள்ல வந்தது இல்லையா, 3-5 வருஷம், 5-8 வருஷம் இது போல வருஷங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த வருஷங்கள்லாம் அழிச்சுட்டு மாசங்கள்னு எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த நேட்டோவோட ட்ரில் மே மாசம் நடக்க இருக்கு. அப்போ மே மாசத்துக்குள்ள ஒரு மிக முக்கியமான நகர்வுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இருக்க போது, ஒரு வேளை ரஷ்யா அதிக அளவுல முன்னேறும் பட்சத்துல, இந்த உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன் உடையிற நிலைமையில இருக்கு, ஒரு வேளை ஆப்பிரிக்காவை உடைச்சிட்டாங்க உள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ரஷ்ய வீரர்கள் ஆப்பிரிக்கால இருந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி வெகு விரைவா இந்த டினிபர் ரிவரை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல ஒட்டுமொத்த உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது. அதனால உக்ரைனோட மேற்கு பக்கத்தை போலாண்ட் அவங்க வசம் எடுத்துக்கிறதுக்காக அதிக அளவுல தயாராயிட்டு இருக்காங்க. ஏன்னா போலாண்ட் அதிக அளவுல ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க, சும்மாலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கு. அதாவது லிவிவ், லுட்டஸ்க், இந்த பகுதி எல்லாத்தையுமே இந்த நேட்டோ நாடுகள் முன்னாடி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்படி போலாண்டு உள்ள வரும்போது ரஷ்யா இன்னுமே அதிகமான ட்ரூப்ஸை ரிசர்வ்ஸ்ல வச்சிருக்காங்க, அதுவும் புதுசா ட்ரைனிங்ல எடுத்திருக்காங்க. 3 லட்சம் பேருங்கிறாங்க, 1.5 லட்சம் பேர்னு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. ஆனா எதுக்கு ஏன் அப்படின்னே தெரியல. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ஸ் எங்கேயும் டிப்ளாய் பண்ணல, சுவிட்ச் அவுட் பண்றதுக்காகவான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. சுவிட்ச் அவுட் ரோல் அவுட்னா இது போல முன்னாடி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வீரர்களை பின்வாங்க வச்சுட்டு புதுசா அதுக்கு பதில ஒரு வீரர்கள் அனுப்புறது, இது போல ஏதாவது செய்யறாங்கன்னா அது போல செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த படைகள் அனுப்பியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க ஸ்பெஷலா 1.5 லட்சம் ஃபோர்ஸ்னு சிலர் சொல்றாங்க, 3 லட்சம் ஃபோர்ஸ்னு சிலர் சொல்றாங்க. அந்த அனலிஸ்ட் சொல்றபடியே 1.5 லட்சம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா குறைச்சலா இருக்கு. இது போல 1.5 லட்சம் ட்ரூப்ஸை வந்து ரஷ்யா இன்னுமே ரொம்ப ரகசியமா ரிசர்வ்ஸா வச்சிருக்காங்க. ஏன் அவங்க வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க, ஒருவேளை உக்ரைனோட வேற ஏதாவது பகுதிகளை தாக்கி பிடிக்கிறதுக்காகவா, சுமி ரீஜனுக்கா, மேல இருந்து திரும்பவும் கீவை நோக்கி கீழே இறங்குறதுக்கா அப்படின்ற போல பல விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருப்போம். இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் நேட்டோ 90,000 ட்ரூப்ஸை தயார் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட 1 லட்சம் ட்ரூப்ஸ் இருக்கு. அப்போ இந்த பெலருஸ்ல களம் இறங்குவாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இந்த போலாண்டு வெஸ்ட்டுக்குள்ள வரும்போது, இந்த உக்ரைனோட மேற்கு பகுதிக்குள்ள என்ட்ராகும் போது, அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சேஃப் ஜோனுக்காக எடுக்கும் போது, ரஷ்யா அது தடுக்கிறதுக்காக பெலருஸ்ல இருந்து போலாண்டு அடிச்சாங்கன்னா அங்க தயாரா இருக்கக்கூடிய அந்த 90,000 ட்ரூப்ஸும் இந்த பெலருஸ்க்குள்ள இறங்குவாங்க. அந்த சமயத்துல இது நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவா மாறிடும்.
அதனாலதான் முன்னாடியே சேஃப்டிக்காக பெலரூஸ்ல அணு ஆயுதத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஏன்னா பெலரூஸை யாரும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யா அது போல செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ வேக்னார் படையும் பெலரூஸ்ல அதிக அளவுல இருக்காங்க. அவங்க சீக்கிரட்டா ட்ரென்சஸ் தோண்டும் பணியில, ஏன்னா பல மாசங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இது போல வந்து கேம்புகள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, அதாவது பெலரூஸை ஒரு மிகப்பெரிய போர்க்காலத்துக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க வேக்னார் படை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அவங்க ஆப்பிரிக்கா கரெக்டா மாறிட்டாங்க. அது என்னவா இருந்தாலும் இப்பவும் பெலரூஸ்ல இருந்து வரக்கூடிய சோர்சஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க வேக்னரோட சிம்பல் தான் இருக்கும், அதை பொறுத்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது, இங்க உக்ரைன்ல இருந்து கைப்பற்றுவாங்கல்ல சில ஆயுதங்கள் அதெல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அவங்க அங்க பெலரூஸ்ல ட்ரைனிங் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ரஷ்யா வெகு விரைவா முன்னேறும் போது ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் அதிக அளவுல கிடைச்சதுன்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியோ இல்ல அந்த வெப்பனை இவங்க பயன்படுத்துறதுக்காக தேவைப்படுற மாதிரியான மாடிபிகேஷன் எல்லாம் உடனுக்குடன் பண்ணி திரும்ப அங்க இருக்கக்கூடிய படைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அது ரஷ்யாக்கு இன்னுமே ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அதனால அந்த ஆயுதங்களை வச்சு ட்ரைனிங் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா லான்ச்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மிசைல் இருக்குது, இந்த எம்எல்ஆர்எஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா அந்த லான்ச்சஸ் வந்து இந்த மிசைல் பொருந்தற மாதிரி அந்த லான்ச் அவர் ரெடி பண்ணிருக்கணும். இப்ப தூக்கிட்டு போயிருப்பாங்க மிசைல்னா அதுல வச்சு லான்ச் பண்ற மாதிரி அவங்க எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க. லான்ச்சர்ஸ் தயாரா இருக்கும், ஒரு லான்ச்சர்ல இவ்வளவுதான் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும்னு இருக்கும். இப்போ பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இருந்ததுனாலும் அந்த லான்ச்சர்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குழாய் மாதிரி இருக்கும், அதுல இருந்து ஒரு மிசைல் வெளியே வரும் இல்லையா, அந்த லான்ச்சர்ல இருந்து ஒரு லான்ச்சர்ல 100 மிசைல் தான் லான்ச் பண்ண முடியும், 1000 மிசைல் தான் லான்ச் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது மேல இருக்கிற ஃபுல் செட்டையும் கழட்டிட்டு திருப்பி ஒன்று டிப்ளை பண்ணுவாங்க. இது போல வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பேட்ரியாட்லாம் வரும்போதே அந்த லான்ச்சர்ஸோடு தான் வரும், சில நேரங்கள்லாம் அதெல்லாம் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த லான்ச்சர்ஸ்லாம் சில விஷயங்களுக்குலாம் முக்கியம். அதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன், இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் கிரினேட் லான்ச்சரே இருக்குன்னா லான்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது, சில சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த கிரினேட் லான்ச்சரோட அந்த நாசல் வந்து வீக் ஆகிடும். அப்போ நம்ம அதை திருப்பி ரீபர்பிஷ் பண்ண தான் அந்த கிரினேட் லான்ச்சரை யூஸ் பண்ண முடியும். இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக புரிதலுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அவ்வளோதானே தவிர இப்படித்தான் அப்படிங்கிறது போல இல்லை. ஒரு புரிதலுக்காக சொல்லியிருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக பதிவு முடிக்கணும் இல்லையா. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த பெலரூஸில் தயார் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை போலாண்ட் இந்த உக்ரைனோட மேற்கு பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய பெலரூஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரஷ்ய வீரர்கள் போலாண்டு வீரர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த மேற்கு பாதிக்குள்ள என்றாங்களாம் அந்த லுட்டஸ்க் பாதையில. இது எல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். இப்போ அது போல நடக்கும் பட்சத்துல நாட்டோவோட படைகள் ரஷ்யாவோட படைகளோட மோதுமா, இதை பயமுறுத்துறதுக்காக, ரஷ்யாவை பயமுறுத்துறதுக்காக தான் இவ்வளவு மிகப்பெரிய படை வந்து தயார் பண்றாங்களா, இல்ல இந்த உலக போர் ஆரம்பிச்சிருச்சா, இன்னொரு 3-5 மாசம்தான் 5-6 மாசம்தான் அப்படிங்கிறதோட எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவா மாறும்போது இது ஒரு உலக போரா மாறிடும். ஏன்னா ஒரு பக்கம் ஈரான் தயாராகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நார்த் கொரியா தயாராகிட்டு இருக்காங்க, இப்ப ஆப்பிரிக்கால பல நாடுகளும் தயாராகிட்டு இருக்காங்க. இது போல பல நாடுகளோட தயார் நிலையில இருக்கிறதுனால ஒருவேளை ரஷ்யாவை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நேட்டோ உள்ள வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பல நாடுகளையும் மோத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பல நாடுகளையும் சண்டை நடக்கும் போது இது உலக போரா மாறிடுமா அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சுவிட்சர்லாண்ட்ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, அந்த டாவோஸ்ல, இந்த இடத்துல பல நாடுகளோட தலைவர்கள் வந்திருக்காங்க, லைனா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம், முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். அப்படித்தான் அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, அந்த மீட்டிங் போயிருப்பாங்க இல்லையா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் இருக்கார்ல, அது உக்ரைனை வந்து ப்ரெஷர் கொடுக்குது, சண்டைக்கு போயிட்டேரு அப்படிங்கிறது போல ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமைதியா போயிடலாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஏன்னா ஆயுதங்கள்லாம் இல்லைங்க கிட்ட, அஃபென்சிவ் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, டிஃபென்ஸும் பண்ண முடியாது, இப்படி இருக்கும் சூழ்நிலையில நம்ம அமைதியா போயிடலாம் அப்படிங்கிறதோட உக்ரைனோட அதிபர் சொல்றதாகவும், ஆனா ஜோ பைடன் அவர்கள் வந்து இல்ல சண்டைக்கு போ, ரஷ்யாவோட சண்டைக்கு போ அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அமெரிக்க தரப்பு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றதா சில மீடியாக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறி மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் தெரியுது, மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து விளக்கம் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா பிரான்ஸோட மெர்சனரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உக்ரைனுக்காக ஆதரவா சண்டை பிடிச்சிட்டு இருந்துருக்காங்க, அவங்களோட உடல்கள் இருந்திருக்கும், இந்த பிரான்ஸோட சோல்ஜர்ஸோட உடல்கள் இருக்கும் இல்லையா, அது ரஷ்யா கிட்ட இருக்கும் போல இருக்குது. அதனால கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க, ரஷ்யால இருக்கக்கூடிய பிரான்ஸோட அம்பாசிடர் கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க, என்னங்க உங்க ஆளுங்க உள்ள வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்ப இது ப்ராக்சி வாரா இல்ல நீங்க சண்டைக்கு வந்துட்டீங்களா, என்ன ஏது விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்ல கேட்டுக்கிறாங்க.
ஆனா இப்ப வரைக்கும் மௌனமாவே இருக்கிறாங்க, வாய துறக்கலையே அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே ஆல்ரெடி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு களம், அது இப்ப விண்டர் மோசமான சூழ்நிலை. இப்போன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ஆத்விக்கால மும்முனை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்விக்காவோட சிட்டி என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப மேப் வீடியோ, அடுத்தது மேப் வீடியோ தான், அந்த மேப் வீடியோல தெளிவா பார்ப்போம் இந்த கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, போலாண்ட் கண்டிப்பா உக்ரைனோட மேற்கு பகுதிக்குள்ள இன்வேட் ஆவாங்க. அந்த சமயத்துல ரஷ்யாவோட ட்ரூப்ஸ், பெலருஸ்ல இருக்கக்கூடிய வேக்னார் ட்ரூப்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருமே அந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய போலாண்டு வீரர்களை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க நேட்டோ ட்ரில் நடத்த போறாங்க. அந்த சமயத்துல ரஷ்யா கோவப்பட்டு இல்ல அடிச்சு பாத்துக்கலான்னு முடிவெடுப்பாங்களா, இல்ல மேற்கு பகுதியை விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுக்கு இன்னொரு 3-4 மாசத்துக்குள்ள பதில் கிடைச்சிரும் அப்படின்றது கூட சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.